அதனால வேறப்பணம் முடிச்சுட்டா மாதை அர்ஜுன் வணக்கம். வணக்கம் தலைவர் ஐயா, உங்க பேரு? என் பேரு மாது. அந்த துப்பாக்கி கிட்டதெல்லாம் எப்படியா பழகினாரு? அவங்க துப்பாக்கி அவங்க அப்ப கிட்ட அவரே பழகி கிடத்தான். மாவன் அப்ப செய்யறத மாவன் செய்யக்கூடாது, இப்படித்தானே இடறாரு, நாமளும் விட்டு பாக்கலாமா அப்படின்னு இவரு நல்லா பழகிட்டாரு. அப்புறம் இவரே அப்புறம் இடற வேலைகள் ஆரம்பிச்சுக்கிட்டாரு. கடத்தி மான் எடுத்துக்கிறதா, கறி போறதான் ஊர்ல, அப்புறம் போயிடும். அப்புறம்லாம் காக்கி ஷர்ட். ஓஹோ, அது எவ்வளவு என்ன வயசுல ஒரு காக்கி ஷர்ட் போட? 18 வயசு 19 காக்கி ஷர்ட் போட்டுக்கிட்டா அப்படி டவுசர் இல்ல. அப்பாரு பச்சை துண்டு போட்டாரு, பச்சை துண்டுக்கு மேல அப்பாரம் தான் காக்கி டவுசர். எப்படி பச்சை துண்டுன்னா என்ன மாதிரி? பச்சை துண்டு, பச்சை கலர்ல துண்டு தலையில கட்டுறது. தலையில கட்டிட்டு காக்கி ட்ரெஸ் காக்கி போட்டுக்கிறது அலங்காட்டுக்கு போறது வருது. சரிங்க, ஒரு அப்படி அந்த அது வந்து அலங்காட்டுக்கு ஒரு பக்கமா இருக்குது இல்ல, ஓரமா போறது வர்றது. வீடு வந்து ஒரு பாரசுவரமா ஓரமே ஓரமா இருக்கிறதால ஈஸியா போயிட்டு ஈஸியா வந்துடுறாங்க. நமக்கு எங்க போறாங்க என்ன வரான்னு தெரியாது. ஒரு நாளைக்கு கொண்டாந்து ஊர்ல கறி போடுவாங்க, யாருக்கிட்ட பேச மாட்டோம், இப்படி சல்லுன்னு போயிடும் அப்படி. அதே வேலை சரி, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தது. அப்புறம் முதல்ல சேவி கண்டுகிட்டு வந்து எப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கிறாரு யாரு நம்மளுடைய அப்பா? அவர் வந்து ஆனகும்புடைய பிசினஸ்காரர். இவர் போய் அவர்கிட்ட ஜாயிண்ட் பண்ணி துப்பாக்கி பேலம் கொடுத்து ஏதோ அந்த பிசினஸ் கொஞ்ச நாள் பண்ணிக்கிறாங்க. ஆனகும்பு? ஆமா, அது கொஞ்ச நாள் பண்ணி கிண்ணி பிடிச்சி கிடிச்சி எல்லாம் பிடிச்சதா. அது ஏதோ ஒரு கேஸ்ல மான்கறி கேஸா இல்ல கடத்தி எடுத்துட்டு வந்து பிடிச்சி ஓடி வந்துட்டாங்களா? ஓடி போய் நகரிச்சு வந்துட்டாங்க. ஓடி வந்துட்டாங்க. வந்துட்டு கிணத்துல வந்து போய் உள்ள தண்ணி வாத்துக்கிட்டு யாரோ போய் சொல்லிவிட்டாங்க. வயசு மாதேஸ்வரம்பளைக்கு பக்கமா போய் இறங்கி கீழே போயிருக்கிறாங்க. இவனுக்கு தெரியாது அடிச்சு கடிச்சு கொண்டு போடுவாங்களா என்னமோன்னு சொல்லி போனதும் ஒரு பயம். பயம் எப்படி ஆளு சிட்டாட்டம் புடிங்கிட்டதும் விட்டுப்பிடி போனாங்க பாரு. வண்டியில் போனதா கையில பிடிச்சி சும்மா கையில சும்மா அப்படி விட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஓட மாட்டானு. லவ்க்குன்னு புதையில உள்ள பூந்தது வாரக்காட்டில் பூந்து அந்த ஆனால் அந்த குளம் படத்தில் பூந்து முடிய பூந்து ஓடி வந்து அலங்காட்டு பூந்து வந்துட்டு அப்படி. அதுதான் முன்ன முன்ன ஓடி வந்து அதுதான் வேற பண்ண பிடிச்சி விடுறது பாரிஸ்ட்காரு. அப்புறம் ஓடியன் தலைவனாங்க இவன் அலங்காட்டில் ஒழிஞ்சுக்கிட்டான். சரி, பெரியவர் என்ன பண்ணாரு, என் பையனை பிடிச்சிட்டு போனவன் காணமுன்னு அவங்க மேலே கேஸ் கொடுத்துட்டாரு. அப்படி அதெல்லாம் ரிப்போர்ட்லாம் புல் அடிப்பாரு. காய் சட்டை போட்டுக்கிட்டு அவர் குடிமி போட்டுக்கிட்டு அவங்க அப்பா முழு ஆமாம் என் பையனை பிடிச்சிட்டு போய் அம்பக்கு பண்ணிவிட்டு அவங்க ஒப்படைக்கணும் ஒப்படைக்கணும்னு அவங்க தொலைக்கிட்டே இருக்கிறதா என் வீட்டுக்கு செக்கல. அப்படியே அலங்காட்டில் இருந்துக்கிட்டே அப்படி அப்படி தொடங்கி அப்புறம் அப்புறம் சேவி கவுண்டர் கொண்டாந்து பழகி இருப்பாருன்றது. அவரு இவரு சேர்ந்து பிசினஸ் யானைக்கொம்பு பிசினஸ் பிசினஸ் யானைக்கொம்பு பிசினஸ் பண்ணி அப்புறம் தனியாக இவனே பிசினஸ் வலுவான் நிலைக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பேண்ட்டு எப்படி அப்புறம் எப்படி அவர் ஆள் எப்படி செட்டுலாம் எப்படி சேர்த்தனார் அவர்? எல்லாம் ஊரில் இருக்கிறவங்க குருநாதான் சின்ன குழந்தை அபாயமா மேய்க்க அரங்கசாமி அந்த சாமியும் ஆள் படம் சேர்த்துக்கிட்டாரு நிறையா சொத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க
சொத்துக்கு அந்த காளிமாங்கிறவங்களுக்கு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து மருமாவும் ஐயனுங்கிறவன் தான் காளிமாவுக்கு மருமாவும். அந்த காடு போயிருச்சே கொத்துக்கார மட்டாருக்கு தான். ஆமா, கொத்துக்கார மட்டாரியே தான் நாங்க சொல்றேங்க. கொத்துக்கார மட்டாருக்கு தான் அந்த சொத்து மவளுக்கு தான் போய் சேரணும். அந்த மணிகார் கொடுத்தது வந்து அந்த கொத்துக்கார மட்டாருக்கு, அந்த அம்மாளுக்கு தான் கொடுத்தது, காளிமாவுக்கு கொடுத்தது. அந்த காளிமா சொத்து வந்து மருமவனுக்கு மவளுக்கு தான் சேரணும். இது இவங்களே பண்ணிக்கிட்டாங்கிற ஒரு வேகம் வந்துருச்சு. இப்ப நீங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டா, மணிகார் வந்து பாத்தீங்கன்னா அந்த குத்துக்காரம் வைரவுக்கு அந்த அம்மாவுக்கு சேவை பண்ணதுக்காக நல்லது கெட்டது பண்ணிச்சல, சாப்பாடு நல்லது கெட்டது வந்தா எல்லாமே வச்சுக்கா. அதனால அந்த அம்மாளுக்கு அவர் விட்டுட்டு போயிட்டாரு. இந்த அம்மா இவங்களுக்கு விட்டு பங்கு வாங்கி சாப்பிட்டு கிடந்தாங்க. பங்கு வாங்கிட்டு ஆமா எல்லாருமே ஓட்டினாங்க. ரெண்டு மூணு வருஷம் ஒரு வலுதாளம் ஓட்டி பங்கு கொடுத்தாங்க, இவங்களும் ஓட்டி பங்கு கொடுத்தாங்க. இது உண்மை, பொய்ய பேசக்கூடாது. அவன் மணிகார அமைத்து பிடிச்சதான ஊர்ல இருக்கிறவங்க அவன் தட்டி கொடுத்தா என்ன போச்சுன்னா, வீரப்பனுடைய ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ மாறு மணிகார்னு ஒண்ணு வாங்கலாம் வாங்கல, அவனும் ஊர்ல இருக்கிறவங்க ஏமாத்தணும். நீ இப்ப அந்த அம்மாளுக்காக கொடுத்துட்டாங்க. நீ என்னன்னு கேட்டா போட்டு மோட்டார் வச்சு வீரப்பனுடைய மாதையன், அதுக்கு போர் போட்டு வச்சு சர்வீஸ் வாங்கி மோட்டார் வச்சு ஓட்டுறாரு, பங்கு கொடுக்கலாம் அந்த அம்மாளுக்கு. அதெல்லாம் பொறாம வந்துருச்சு. கொத்துக்காரம்ட்டா வீரப்பனுக்கும் பொறாம வந்துருச்சு. வீரப்பனை கூட்டிட்டு போய் ஒரு விசேஷத்துல சாப்பாட்டுல சீசாக்காய் அரைச்சு வச்சுட்டான். உண்மை யாரு வச்சது? கொத்துக்காரம்ட்டாரு. அந்த காட்டு பிரச்சனைனால கொண்டு போய் சீசாக்காய் சீசாக்காய் வச்சு இவனை முடிச்சுட்டா, இவன் தானே வீரப்பன் தானே பெரிய பிரச்சனை இருக்குது, வீரப்பனை முடிச்சுட்டா நம்ம காட்டை ஓட்டிக்கலாம் அப்படிங்கறத சொல்லி ஐயனுடைய மருமாமன் சல்லி பழித்துக்கார அவன் பேரு, சல்லி பழித்துக்கார மாதனுடைய தம்பி அவன் பேரு, என்னமோ ஒரு பேரு, அவன் தான் வச்சத கூட்டிட்டு போய் எப்படி சீசாக்காயில. ஆமா, சீசாக்காய நான் நெகு நெகு அரிசி சோத்துல வச்சது, தின்னு பார்த்த உடனே தெரியுதுல மறுக்க மறுக்கணும்னு சோத்துல என்னாக்குதுன்னு விட்டுட்டு போய் டாக்டர் எடுத்து பார்த்தா சீசாக்காய் அரிசி வச்சுட்டாங்க. அப்புறம் அதுல இருந்தே தொடங்கிச்சுங்க. ஓ, நம்மள சீசாக்காய வச்சு இவனை விடக்கூடாது, கொல்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னு. அப்புறம் அதெல்லாம் அவங்க இவன் பிசினஸ் ஏதோ பண்ணிட்டு போனா அவன் காட்டி கொடுக்கறதா. அப்புறம் அதெல்லாம் பண்றது அவன் தான், கொத்துக்காரம்ட்டார் வந்து காட்டுறது இவன் பண்றத. நீங்க என்ன காட்டுறீங்க? இவனை காட்டி புடிச்சு கொடுத்துட்டு அந்த காடு நமக்கு வந்துருங்கறதுலதான் அந்த வேகம் வந்தது. அப்புறம் இவங்க புடிச்சு புடிச்சு கொடுக்குறாங்களோ இவங்க விட்டு ஆகாது, நம்மளையும் நம்மளையும் சுட்டு போடுவாங்க, இல்லைன்னா நம்மளையும் ஏதோ ஒன்று பண்ணி போடுவாங்கல்ல மருந்து வச்சவங்க அப்படிங்கிற வேகத்தில் வந்து தான் இந்த அளவுக்கு ஆனதே. பொறாமா. அப்புறம் அவங்க தோசம் கட்டணும் தான், இவங்க தோசம் கட்டணும் தான், வேறப்ப அவங்களை சுட்டது தான். சரிங்க, இப்போ அங்கே வரும்போது மாதையினும் தங்க வேலையும் முதல் முதலாக சுடுறாங்க. மாதையினும் தங்க வேலையும் செங்கப்பாடியிலேருந்து போட்டு போகிறாங்க. ஐயா, இதில் ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, முதல் முதல்ல சுட்டது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்வா இல்லை மாதையினும் தங்க வேலையும் முதல் முதல் சுட்டது பரமசிவன் அங்கே அலங்காட்டில். அது எப்படி அது அவன் என்னமோ என்னமோ சொன்னான்னு அவங்க அண்ணன் வந்து வேறப்பனோட சேர்ந்து அவன் பரமசிவங்கரும் சரியான அட்டுவலியும் அகராதி ஃபாரஸ்டா இல்லை இல்லை பரமசிவன் தனிப்பட்டாள் கருப்பண்ணம் விட்டாரு மம்மிட்டியான கொண்டன் ஜமா அக்கப்போர் தாங்கும் போது வேற முகட்டை போய் காலை பிடிச்சிட்டு விழுந்து இவனை சுட்டு போட என்ன உயிரோட கொள்றான் என் மொண்டாட்டியெல்லாம் என்ன அடிச்சு அடி தாங்க முடியல வேறப்பா முதல்ல அவனை பண்ணி போடு நான் இன்னைக்கு சப்போர்ட் பண்ண நானே பண்றேன். அவரை கூட்டிட்டு போய் அங்க வர தடத்துல அவன் பொண்டாச்சி மலைக்கு போயிட்டு தடத்துல வந்துக்கிறாங்க மூணு பேர். அந்த கருப்பண்ணங்கிறவங்க அவன் தான் அகராதி பண்ணா அகராதி பண்ணும் பரமசிவம் பரமசிவம் தம்பி தான் அகராதி பண்ணனது. கருப்பமா வேறப்பன் கிட்ட சொல்லி ஆள் வச்சு தடத்துல குறுக்கிட்டு இருந்து இட்டு போட்டாங்க. இட்டது யாரு? வேறப்பன் தான் இட்டது. அது அவன் அவனால ஆறு இடல சொன்னாங்கல்ல ஒரு நாள் கட்டு அது கேட்கல கிடைச்சு அப்பலாம் எந்த பிரச்சனையும் போய் அவன் கருப்பண்ண அந்த பேரு பரமசிவம் கிட்ட இந்த மாதிரி பண்ணாதான் நாயங்க அதெல்லாம் என்னதும் சொல்லல. தடத்துல வரக்கலயே குறுக்கட்டணும் தான் சுட்டு போட்டான். அவனு வேட்டிக்கு வேளங்காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டு வந்து அவனும் அவனும் துப்பாக்கி பார்ட்டி தான். ஆமா, துப்பாக்கி எல்லாம் சுடுவான் இல்லாம அகராதி தானே அவனும் கொஞ்சம். ஓ சரி, இவன் போயிட்டு வந்ததுதான் இவன் அங்க சுட்டு தூக்கிட்டு போய் அப்புறம் வேறப்பனும் புடிச்சு கொடுத்துட்டு வேறப்பனும் ஒருத்தம் முடிஞ்சு போயிட்டா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது.
முடியாது, அர்ஜென்ட் பண்ண முடியாது, நாங்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. வேறுபணம் தான் கொண்டு ஓட்டுறது. வேறுபலன்னா எல்லா கதையும் முடிஞ்சு போச்சுப்ப. அதனால வேறுபணம் முடிச்சு விட்டா மாதையும் அர்ஜென்ட் எல்லாம் சர்வ சாதாரண காட்டை நாம வாங்கிக்கலாம். இவங்களை விடக்கூடாதுங்கிற அந்த காட்டு பிரச்சனையில வந்ததான் வச்சதே, இவங்களை புடிச்சு கொடுக்கறதுக்கு வந்ததே காரணமே அந்த காடு தாங்க. அந்த காடு வந்து அவங்களுக்கு தான் போய் சேரணும். இப்ப கூட அது நமக்கு சேரத்துக்கு கிடையாது. அது மணிகாரம் காடு அவங்களுடைய பிறண்டு குட்டம் பரிசுனே அதை கறிக்கு. அவங்க தான் திங்களும் எனக்கு தெரியாது. நாயும் பேசிட்டு வந்தாங்க தடத்துல பாத்துக்கிட்டு வந்தா துப்பாக்கி அதுல நடு சென்டர்ல பாய்ச்சி போதுன்னா மேலி ஆளு. அது என்ன எந்த இடம் அந்த இடத்துக்கு? ஏகுல மோடு. ஏகுல மோடா? ஏகுல மோடு அவுத்திலேயே கல்லாட்டை. அந்த காட்டுக்கு மேற்கு மெத்தி விட்டது காடு, கிழக்கு நங்க எங்க காடு. அந்த கல்லாட்டையில அவுத்திலே முகாமில் நின்று தடத்துல வர வர அந்த எட்டில வர வர சுட்டு விட்டாங்க. அவங்க தெரியல உக்காந்திட்டு இருந்தது. படாருன்னு சுட்டு தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஏடா ஈடாச்சு நல்லா எந்திரிச்சு பார்த்தா ஒரு 10-30 பேர் எல்லாம் துப்பாக்கியோட காய்கறியோட ராணுவ மாட்டம் வராங்க. கிட்டி போக முடியல. அங்கேங்க போவேன் எல்லாம் ஓட்டம் எல்லாம் இங்கே நின்றுக்கிட்டாங்க. எல்லாம் ஊருக்கு ஓடி வந்துட்டுங்க. ஜமாவே அதுல போய் தூக்கிட்டு ஒரேடி போனாங்க. அதுல போச்சு ஒரேடி துப்பையில தூக்கிட்டு போயிட்டாங்க. போய் அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. அதுதான் வந்து மூணாவது கோல. அதுதான் அதான் மூணாவது. அப்பாரம் எங்கெங்கே போய் எல்லாத்தையும் இட்டுருக்குற அப்படியே. அப்பாரம் ஒருத்த டைம்ல கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 5-6 வருஷாவே எல்லாமே சாமி கும்பிடலாம். அவங்களும் நீங்களும் இப்படி பண்ணாதீங்க, நாங்களும் யாரும் இது வந்து கொத்துக்காரன்ட்டே திருப்பியும் கூப்பிட்டதா? ஆமா ஆமா. அவங்க அவங்க ஒரு ஊர்ல ஒரு ஆள் இட்டுப்பட்டு அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு தெரிய அவங்கள்ட்டதா? ஆமா, தாசிரி இட்டு விட்டாங்க. அவங்க செட்டியார செட்டியார் காடு கொடுத்துட்டு காடு பட்டாவல காடு கொடுக்க மாட்டோம், என்ன கேசல புடிச்சு போட்டாங்க, நீ எல்லாம் எதுவும் சொல்லல, கேஸுக்கு எதுக்கு சம்மதம் இல்ல, அதனால நீ பக்கத்துல லைன் வராது கொலக்காரு நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க செட்டியார் கார்டு கொடுக்க மாட்டேன். கொத்துக்காரன் கார்டு கொடுக்க மாட்டேன்னு பேசி நடந்துகிட்டு பேசி முடியல. பாத்துக்கிட்டு இருந்துட்டுதான் வேணா பண்ணிவிட்டான் மாதையா. ஏன் நாங்களும் இப்பதான் வந்து ஊர் சேர்ந்துக்கிறேங்கண்ணா, நீங்க பண்ணி எல்லாம் தப்பு பண்ணி விட்டாங்க. இல்ல இல்ல நம்ம மாதையா பூசமிட்டு மாதையா. சரி உக்காந்தி இன்னும் நாங்க இப்பதான் வந்து காட்டுல பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. இன்னியா தாசிரி செட்டியாரா பாத்துக்கணத்தான். தாசிரி செட்டியார் காடு வாங்கின காடு மாடுகள்லாம் எல்லாத்தையும் வித்து வாங்கி 2 வருஷம் பண்ணி பண்ணிக்கிறது காட்டு பட்டாவா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல சொல்ல பிடிக்க இவங்களும் இவனை வேர்ப்பணம் முடிச்சு கொடுத்துடலான்னு போற பக்கம் குறுக்கிட்டு போய் பாத்துக்கிறாங்க. தேடி தேடி பாத்துக்கிறாங்க. சமாச்சாரம் கிடைச்சு போச்சு. அப்பா இருந்தா பாத்துட்டு மொல்லா லெவலாக பண்ணி எல்லாம் நம்ம பிடிக்கிறது சரியில்லை, பண்ணணும் தப்பு பண்ணி விட்டுங்கன்னு சொல்லி சாமி கும்பலான்னு கூப்பிட்டு அவங்கள வரவச்சு யாராவது சட்டை வர சொல்லி என்ன பண்ணிட்டாரு இவங்க. ஆல்ரெடி நம்மளை அந்த செட்டியாரியே கொண்டுட்டாங்க. தேங்கல் மணி பொங்கல் கோயில் இருக்குது. அலங்காட்டுக்குள்ளது ஒரு மேல இவங்களும் போயிட்டாங்க. ஜும்பா அவங்க கிட்ட போகமாட்டாங்களே. எப்படி போனா எப்படியோ ஒரு நம்பிக்கை தான். சத்தியம் பண்ணிக்கிறான் வெத்தலையில. சரி வெத்தலையில சத்தியம் பண்ணிக்கிறான் சொல்ல மாட்டானு. டமி டமின்னு 5 பேத்தி என்ன அப்ப விட்டு விட்டாங்க. பேர் 5-1 குணசேகரம் 1 மாதேசம் ஒரே ஆளுதான் இந்த கால் மலை ஈடுபட்டு ஓடி வந்துட்டான். மீதி ஒருத்தர் 5 பேர் அங்க பாட்டு அவுட். அவங்க சொந்த பந்தம் 5 விட்டு பையன், இன்னொரு ஐயன் விட்டு பையன், தனப்பாளம் 5 பேர். அவங்க அந்த வீரப்ப ஒருத்தர் முடிக்கிட்டு போய் ரொம்ப தூரத்தில் ஒருத்தனை சுட்டு கொண்டதா சொன்னாங்க. அது முடிக்கிட்டு போய் சுட்டான்னு சொன்னாங்க. நாம பார்க்கல. மொத்தம் அதில் 5 பேர்த்த வெட்டி எல்லாரும் எடுத்து போட்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்த விஷயம். நடந்த விஷயம் இவ்வளோ தான். அப்புறம் இப்படியே நடந்துகிட்டே இருந்தால் தான்
அப்புறம் எல்லாமே அவங்களுக்கு முடிஞ்சு போய் பேசுறதுக்கு ஆள் இல்லாம ஒன்று ரெண்டு அந்த பசங்களாம் ஓடி வந்துட்டாங்க. ஒரே ஒரு பையன் ஐயனமுட்டு பையன் மட்டும் தான் அங்கே இருக்கிறான். எல்லாம் அங்கே பற்றி சிங்கப்பாடியில் அவங்க சொந்தத்தில் சொந்தத்தில் அதிகமாக இல்லை, இதை போட்ட பிள்ளைங்க ஒன்று ரெண்டு பக்கமாக இருக்கிறவங்க. மீதி பேர் இங்கே வந்துட்டாங்க, மாதியம் கொண்டாட்டி வந்துட்டா, தங்கவேல் கொண்டாட்டி வந்துட்டாங்க, இங்கேயும் ஊருக்கு வந்துட்டாங்க. இதுதான் அவளுடைய வயரா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த கொலைகள் கொலைகள் அப்புறம் அலங்காட்டிலங்களும் சுட்டுக்கிறாப்படியே. ஐயா நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.